உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதமி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு துதிகை சதய நட்சத்திரமானது பகல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப ஓரையல் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பின்பு இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே லாபஸ்தானத்தில் சந்தர்னவர் வலுவாக அமையப்பெற்று குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பொருளாதிரியாக அனுகூலங்கள் இருக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும் ரிஷபராசினியர்களே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று பத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது பொருளாதார சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உற்றார் உறவினர்களும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி பகைவர்கள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மிதுன ராசினியர்களே பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சந்தர் வலுவாக அமையப்பெற்று மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் நெருங்கியவர்களால் சாதகமான பலன்களும் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடக ராசினியர்களே அஷ்டமஸ்தானத்தில் சந்தர் நணவர் சஞ்சரிப்பதும் ரெண்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடை இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது ஏனென்றால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷமும் உள்ளது பொதுவாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு சிம்ம நேர்களே சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்தர்னானவர் வலுவாக அமையப்பெற்று சனியானவர் பின்நோக்கி மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடம்பு பாதிப்புகள் எல்லாம் விலகி தெம்போடு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது கண்ணீராசினியர்களே சந்தர்னவர் ஆறில் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் இருக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் உண்டாகும் உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது துளாராசினியர்களே பத்தாம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும் எதிலும் தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன அமைதி உண்டாகும் விருச்சிக ராசினியர்களே பத்தாம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானத்தில் புதனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டாகும் தனுசு ராசினியர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்தர் நபர் வலுவாக அமையப்பெற்று குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது மகர ராசினியர்களே ஏழாம் வீட்டில் செவ்வாயும் எட்டாம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால் நிதானமாக செயல்பட்டால் எதையும் சமாளிக்க முடியும் கும்ப கும்பராசினர்களே ஜென்ம ராசியில் அமைய அமையப்பெற்று ஆறில் சூரியன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் இருந்த நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறையும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது மீனராசினர்களே ஐந்தில் செவ்வாய் ஏழில் ராகு பனிரெண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது சிலருக்கு வயிறு பாதிப்புகள் கூட ஏற்படலாம் அதனால் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது முடிந்தவரை பயணங்களை தவிர்க்கவும் நேயர்களே இதுவரை இன்றைய ராசி கூறினேன் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவலில் நவ கிரகங்களில் சூரியனை பற்றி பார்த்தால் சூரியனானவர் ஒரு சிறந்த கிரகமாகும் நவ கிரகங்களில் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியனானவர் ஒரு சிறந்த கிரகமாகும் அரசு அரசு சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கத்துக்கெல்லாம் காரகனாவார் தந்தை காரகனாவார் ஒருவரது ஜாதகத்தில் சூரியனானவர் வலுவாக அமைவது மிக மிக அவசியம் ஒரு ஆணின் ஜாதகத்தில் சூரியனானவர் வலுவாக அமையப்பட்டால் நல்ல உடல் ஆரோக்கியம் தெம்பு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு நல்ல பார்வை சிறப்பான ஆரோக்கியமானது இருக்கும் ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகமாக சூரியன் விலகுகிறார் சூரியன் வலுவாக இருக்கின்ற பொழுது சிறப்பான உடல் அமைப்பு ஏற்படுவது மட்டுமில்லாமல் எல்லா வகையிலும் அனுகூலங்களும் ஏற்படும் பெண்களுக்கு கூட சூரியன் பலமாக இருந்தால் நல்ல ஒரு வசீகரமான உடலமைப்பு எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் பலகீனமாக இருந்தால் அந்த பலகீனமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பார்த்தால் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சூரியன் வந்து மிகச்சிறந்த கிரகம் என்பதனால் ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருப்பது மிக மிக அவசியம் முடிந்தவரை சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு நேர்களே இதுவரை சூரியனை பற்றி சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்